வணக்கம். மலேசியாவில் பினாங்கு ஜார்ஜ் டவுன் பகுதியில் அமைந்துள்ள பிரபல நாசி கண்டாரான ஹமீடியா உணவகத்தில் கணவாய் மீன்களுக்கு 100 வெள்ளி கட்டணம் விதிக்கப்பட்டதாக வைரலாக பரவியது. இவ்விவகாரம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் உண்மை நிலை தெரியாமல் பலரும் தமது கருத்துக்களை தெரிவித்தனர். வைரலாகிய உணவுக்கான ரசீதை சமூக வலைத்தளங்களில் வைரலாகிய பின் மன்னிப்பு கேட்டதாகவும் இவ்விவகாரம் தொடர்பாக அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொண்டதாகவும் சம்பந்தப்பட்ட அந்த உணவகத்தின் இயக்குநர் முகமது ரியாஸ் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அந்த பெண் தான் உட்கொண்ட உணவின் ரசீதை எந்த ஒரு குறிப்புமின்றி தனது இன்ஸ்டாகிராமில் பரிவேற்றம் செய்திருந்தார். ஆனால் ஒரு சிலர் அந்த படத்தை எடுத்து பல்வேறு விதமாக கருத்துக்களை கூறி வைரலாக்கியதாக உணவகத்தின் இயக்குநர் தெரிவித்தார். நாட்டில் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, வங்காளதேசம் ஆகிய நாடுகளில் தொழிலாளர்களை வேலைக்கு சேர்த்து கொள்ளும் பரிந்துரையை அனுமதிக்கும்படி உள்துறை அமைச்சு ஆலோசனை தெரிவித்துள்ளது. இந்த பரிந்துரை இன்னும் ஆலோசனை நிலையிலேயே இருப்பதாக உள்துறை அமைச்சர் அம்சா ஜைனுடன் தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சு மற்றும் தற்காப்பு அமைச்சுடன் பேச்சு நடத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டில் கடந்த 2019 காலத்தில் முறையான ஆவணங்களின்றி வேலை செய்து வந்த அந்நிய தொழிலாளர்களுக்கு பொது மன்னிப்பினை அரசாங்கம் வழங்கியது. அதன் தொடர்பாக ஆயிரக்கணக்கான சட்டவிரோத அந்நிய தொழிலாளர்கள் தங்களது தாயகம் திரும்பினர். அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு காலகட்டத்தில் கோவிட் தொற்று அச்சுறுத்தல் ஏற்பட்டது. பின்னர் ஊரடங்கு உத்தரவு உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளினால் நாட்டில் உள்ள அனைத்து வியாபார கடைகளும் மூடப்பட்டது. அதனை அடுத்து தற்போது கோவிட் தொற்று பரவல் சற்று குறைந்துள்ளது. அரசாங்கம் பல்வேறு தளர்வுகள் வழங்கப்பட்டதால் நாடு இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. ஆனால் பொது மன்னிப்பில் தங்களது தாயகத்திற்கு சென்றதால் நாட்டில் பல்வேறு துறைகளில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக உணவகங்களில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையினால் உணவக உரிமையாளர்கள் பெரும் நெருக்கடியினை சந்தித்து வருகின்றனர். கோவிட் அச்சுறுத்தலின் போது தாயகத்திற்கு சென்றவர்களும் பொது மன்னிப்பினால் சென்ற தொழிலாளர்கள் பலரும் கோவிட் அச்சுறுத்தலினால் மலேசியாவிற்கு திரும்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக பரவலான கருத்து பேசப்பட்டு வருகிறது. நாட்டில் அண்மை காலமாகவே ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு தாவும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இதை தடுக்கும் விதமாக கட்சி தாவல் தடுப்பு சட்டம் மற்றும் ஒருவர் 10 ஆண்டுகளுக்கு மட்டுமே பிரதமர் பதவியை வகிப்பதை வரையறுக்கும் புதிய சட்டம் அடுத்த ஆண்டு July 22 முன்னதாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். இந்த சட்டம் தொடர்பில் விரிவான மற்றும் துல்லியமான ஆய்வுகள் தேவை என்பதால் அவசரமாக அதனை கொண்டு வர முடியாது என பிரதமர் துறையின் நாடாளுமன்ற மற்றும் சட்ட விவகாரங்களுக்கான அமைச்சர் ஜுனைடி துவான்கு ஜாஃபர் தெரிவித்தார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.